வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்லிங்க பொடுகு, முடி உதிர்ந்து போகிறது, முடி வந்து கட் ஆகிறது, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு பார்க்கலாங்க. ஏன் வந்து நம்மளுக்கு முடி உதிருதுன்னா, நம்மளுடைய உடல் சூட்டுனால முடி உதிருதுங்க. நம்ம டென்ஷன்னாலையும் முடி உதிர்ந்து போகுதுங்க. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கிங்க. முதல்லங்க கத்தாழைங்க, கத்தாழை பார்த்தீங்கன்னா நம்ம உடல் ஜூட்டை தணிக்கிறதுக்கும் தலை கூலிங் பண்ணுறதுக்கும் இது கத்தாழைங்க. இது வந்து செம்பருத்தி இலைங்க, இது கருவேப்பிலை. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா முடி அடர்த்தி, முடி நல்லா கருமையாக வர்றதுக்கு இது ரெண்டுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலை. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிருமி நாசினி. இந்த அஞ்சையும் அரைச்சிங்க தலையில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை அப்ளை பண்ணிங்கன்னா முடி பொடுகு வராது, முடி உடையாது, முடி வந்து உதராதுங்க. இது எல்லாத்தையுங்க மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இந்த மாதிரிங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்குங்க. தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா வந்து நம்ம வந்து ஜெல் போட்டிருக்கிறோம் இல்லைங்க, ஆலோவேரா ஜெல் போட்டிருக்கிறோம்ல, அதே போதும். கத்தால போட்டதுனால பார்த்தீங்கன்னா அதனுடைய ஈர தண்ணி பதவியே போதும். இந்த மாதிரி வந்து ஜெல்லாம் அடித்து வச்சுக்கோங்க. அடித்து வச்சுட்டு ஒரு டீஸ்பூனோ ரெண்டு டீஸ்பூனோ தேங்காய் விட்டு நல்லா குழப்பி வச்சு தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் பொடுகு, முடி உதறது, இது எல்லாமே வந்து நின்றுங்க. இதனுடைய அனுபவபூர்வமாக சொல்லியிருக்கிறோம், ஏன்னா என் பொண்ணுகளுக்கு பண்ணியிருக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து தேய்ச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க, நல்லா கலக்கிக்கங்க.